இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரீஓபன் ஆகி கொரோனாக்கு முன்னிருந்த நம்மளுடைய அந்த பழைய வாழ்க்கைக்கு எப்போ திரும்புவோம் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு பரவலான பதில் என்னன்னா, கொரோனா தடுப்பூசி நம்ம எல்லாருக்கும் போடப்படுற வரைக்கும் அப்படிங்கறதான். அதுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி உலகளவுல இப்ப 54 கொரோனா தடுப்பூசிகள் வந்து மனித பரிசோதனைக்கு முன்னேறி இருக்கு. அதுல ஒரு சில தடுப்பூசிகளோட விலையுமே வந்து இப்ப நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு. சோ அது என்ன, ஒரு சாதாரண நபர் வந்து இந்த கொரோனா தடுப்பூசியை வாங்குறதுக்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டியது இருக்கும், அது பற்றின மேலும் ஒரு சில டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆல்சோ கொரோனா வேக்சின்ஸ் எல்லாமே வந்து விற்பனைக்கு தயார் ஆனாலும் நம்ம எல்லாருடைய கைகளுக்கும் வந்து சேர்றதுக்கு 5 வருடங்கள் வரைக்கும் ஆகலாம்ங்கிற மாதிரியும் இப்போ பலராலையும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு டியூரேஷன் ஏன் தேவைப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சில வேலிடான ரீசன்ஸையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு மஸ்ட் வாட்ச் வீடியோ. ஸோ முழுவதையுமே ஸ்கிப் பண்ணாம பாக்குறதையும் சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். இந்த லிஸ்ட்ல முதல்ல வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஃபைசர் நிறுவனம் கண்டுபிடிச்ச வேக்சினை பத்தி சொல்லி ஆகணும். இந்த தடுப்பூசிக்கு நடத்தப்பட்ட டெஸ்டிங்ஸ் மூலமா இது வந்து 95% பாதுகாப்பானதா இருக்கும்ன்ற மாதிரி ஃபைசர் நிறுவனம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த தடுப்பூசியை சுத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதோட ரேட். அதாவது இந்த வேக்சினோட ஒரு டோஸோட விலை வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 21 நாள் கேப் விட்டு 2வது டோஸையும் ஒரு நபர் வந்து போடணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த 2 டோஸையும் சேர்த்து ஒரு நபர் இந்த தடுப்பூசிக்காக எவ்வளவு செலவழிக்கணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ இந்த தடுப்பூசியை வந்து 70 to 80 degrees Celsius சொல்லப்படுற அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மட்டும்தான் சேமிச்சு வைக்கணுமா. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த தடுப்பூசியை வாங்குறதுக்காக ஃபைசர் நிறுவனத்தோட இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் அதுக்கப்புறமா இது குறித்து பெருசா எந்த ரெஸ்பான்ஸும் காண்பிக்காம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் பலராலையும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா இதையும் தாண்டி அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன் மாதிரியான ஒரு சில நாடுகள் இந்த தடுப்பூசியை வாங்குறதுக்காக ஃபைசர் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் போட்ட நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த தடுப்பூசி வந்து போடப்பட ஆரம்பிச்சிருங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா அமெரிக்காவை சேர்ந்த மாடர்னா நிறுவனத்தோட வேக்சின் பத்தியும் சொல்லி ஆகணுங்க. இந்த தடுப்பூசி வந்து 94.5% பாதுகாப்பு அளிக்குங்கிற மாதிரி மாடர்னா நிறுவனத்தால சொல்லப்பட்டு இருக்கு. மேலும் இந்த வேக்சினோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடுப்பூசியோட ஒரு டோஸோட விலை வந்து கிட்டத்தட்ட 2750 ரூபாய்ன்னு வந்து சொல்றாங்க. ஸோ 4 வாரங்களுக்கு அப்புறமா இந்த தடுப்பூசியோட செகண்ட் டோஸையும் போடணுமா. ஸோ இந்த 2 டோஸையும் சேர்த்து பார்த்தா ஒரு நபர் இந்த தடுப்பூசிக்காக 5500 ரூபாய் வரைக்கும் செலவழிக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இதனாலேயும் என்னவோதான் இந்தியா வந்து இந்த தடுப்பூசியை வாங்குவது குறித்து எந்த முடிவும் இன்னும் எடுக்கல. ஆனா டிசம்பர் மாதத்துக்குள்ள அமெரிக்கா நாட்டுக்கு வந்து 2 கோடி டோசஸ் வந்து அனுப்பப்பட இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்னதான் வந்து மாடர்னா நிறுவனம் இந்த தடுப்பூசிக்கான ரேட்டை வந்து ரொம்ப ஹைல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆஃபர் நமக்காக அவங்க கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் நம்மளோட உலகத்தை விட்டு அழியிற வரைக்கும், அதாவது இந்த வைரஸ் வந்து நம்மளோட நம்மளை வந்து அச்சுறுத்துற காலம் வரைக்கும் இந்த தடுப்பூசிக்கான காப்புரிமையை நாங்க வாங்க மாட்டோம்ங்கிற மாதிரி மாடர்னா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படி அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடுப்பூசி வந்து எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கிற மெத்தட புரிஞ்சு இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களே கூட இந்த தடுப்பூசியை தயாரிச்சு குறைந்த விலையில விற்பனை செய்யலாம்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஆஃபர்னு வந்து சொல்லலாம். அதனாலதான் இந்த தடுப்பூசி அமெரிக்கால பயன்பாட்டுக்கு வந்து கொஞ்ச நாட்கள்லயே நம்மளுடைய கைகளுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி இப்போ பலராலையும் சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் ஒரு இந்தியா வேக்சின் பற்றியும் இங்கே நம்ம பேசணும் அப்படின்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட இணைஞ்சு ஆஸ்ட்ராஜெனிக்காங்கிற நிறுவனம் வந்து ஒரு தடுப்பூசியை வந்து உருவாக்கி இருந்தாங்க. இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்தியாவை சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட்ங்கிற நிறுவனம் தான் இந்த தடுப்பூசியை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கிருந்து இந்தியாவுக்கு 50 கோடி இந்த தடுப்பூசியோட டோசஸ் வந்து வழங்கப்பட இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. மேலும் இந்த நிறுவனம், அதாவது சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்தியா இருக்கிற சுகாதார பணியாளர்கள் மற்றும் முதியவர்களுக்கு வந்து இந்த வேக்சின் வந்து கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆல்சோ ஏப்ரல் மாதத்துல பொதுமக்களுக்கும் இந்த வேக்சின் வந்து அவைலபிள் ஆயிரும்ங்கிற மாதிரி சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வி, இந்த வேக்சினோட விலை என்னவா இருக்கும் அப்படிங்கறதான். ஸோ இந்த தடுப்பூசியோட ஒரு டோஸோட விலை வந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ 2 டோஸ் போடணும் அப்படின்னா ஒரு நபர் வந்து மொத்தமா 1000 ரூபாய் மட்டும் இந்த
தடுப்பூசிக்காக செலவழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சீரம் இன்ஸ்டியூட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆல்சோ இந்த தடுப்பூசி வந்து 2 to 8 degrees Celsius தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா, அந்த ஒரு டெம்பரேச்சர் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவிலே இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தடுப்பூசி மேலே எல்லாரும் ரொம்ப நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம இந்த கொரோனா தடுப்பூசியோட விலை மற்றும் அது பற்றின மேலும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததான் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னப்பே நிறைய பேர் வந்து ஷாக் ஆகியிருப்பீங்க. அதாவது இந்த தடுப்பூசி நம்ம எல்லாருடைய கைகளுக்கும் வந்து சேர்றதுக்கு 5 வருடங்கள் வரைக்கும் ஆகலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கான பதிலை வந்து இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். அதாவது ஒரு தடுப்பூசியோட 2 டோஸ் வந்து ஒரு நபருக்கு தேவைப்படுங்கிற மாதிரி நான் இந்த எல்லா எக்ஸாம்பிளையும் சொல்லி எல்லா வேக்சின்ஸ்லையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதன்படி பார்த்தா கூட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தடுப்பூசியை போடுறதுக்கு அந்த வேக்சினோட 15 பில்லியன் டோஸ் வந்து தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லப்பட்டுட்டு இருக்கு. 15 பில்லியன் டோஸ் வந்து தேவைப்படும். இதில் நம்ம இந்தியா மட்டும் கணக்கு வச்சோம் அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டுமே 100 கோடிக்கும் அதிகமான டோசஸ் வந்து தேவைப்படும். இதில் வந்து இந்த ஆஸ்ட்ராசெனிகா வேக்சினோட டோசஸ்வே வந்து 50 கோடி நம்ம இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்பட இருக்கு இல்லையா. ஆனால் இதுலேயுமே ஒரு நபருக்கு வந்து 2 டோஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால 25 கோடி மக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் வந்து இந்த தடுப்பூசி போடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த ஆஸ்ட்ராசெனிகாவோட வேக்சின் போடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 100 கோடி மக்களுக்குமே தடுப்பூசியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் செய்யப்படாத ஒரு மிகப்பெரிய டாஸ்க்னு கூட வந்து சொல்லலாம். இதனால இந்தியாவோட பாதி மக்கள் தொகைக்கு இந்த தடுப்பூசியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே வந்து 2 வருடங்கள் வரைக்கும் ஆகலாம்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 to 5 வருடங்கள் வரைக்கும் ஆயிரும் இல்லையா. இதை தான் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன். இதுக்கு வந்து ஒரு சில வேலிட் ரீசன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதில் நான் பிக் பண்ணி வச்சிருந்தா முக்கியமான 3 காரணங்கள் மட்டும் சொல்கிறேங்க. முதல்ல என்ன அப்படின்னா இந்த வேக்சின்லாம் வந்து கொண்டு வந்துட்டாலும் இந்த வேக்சினை எடுத்து ஒரு நபருக்கு போடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. 100 கோடி மக்களுக்கும் போடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவை இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஊசி இருக்கு பார்த்தீங்களா, சிரிஞ்சு, அந்த சிரிஞ்சில் வந்து ஆட்டோ டிசேபிள்டு சிரிஞ்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இந்த வேக்சின் போடுறதுக்கு. மேபி ஒரு சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிரிஞ்சஸ் மாதிரியே ஒரு சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த தடுப்பூசியை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், அதே மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டுமே வந்து தேவைப்படும். அண்ட் அடுத்ததா கொரோனா நோயாளிகளை ட்ரீட் பண்றதுக்காக இருந்த டாக்டர்ஸையும் தாண்டி இந்த வேக்சினை போடுறதுக்காகவே 100 கோடி மக்களுக்கு போடுறதுக்காகவே தேவையான மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் நமக்கு வந்து தேவை. ஸோ அதுலேயும் ஒரு பற்றாக்குறை இருக்கு. அதாவது இந்தியாவோட மக்கள் தொகைக்கு சமமான மருத்துவர்களும் மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். கிராமப்புறங்களில் போய் இந்த தடுப்பூசியில் சேர்க்கிறதுமே வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து கொரோனா வேக்சினை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே கொரோனானால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அண்ட் இந்த சுகாதாரம் மற்றும் மருத்துவம் சம்மந்தமாக இருக்கிற பணியாளர்கள் ஆல்சோ முதியவர்கள் வயசானவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தாங்கிற போது இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பொதுமக்களுக்கு வேக்சின் வந்து அவைலபிள் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க 5 வருடங்கள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்களால் இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வேக்சின் வந்து 5 வருடங்கள் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா, அல்லது கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா, அல்லது அது அதைவிடையும் லேட் ஆகும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வரவேற்கப்படுகின்றன. அண்ட் என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்றதுனால மட்டும் கிடையாதுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமாகவும் என்னை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எடிட்டிங்ஸ்ல ஏதாவது குறைகள் கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிவிக்கிறதுக்காக இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். பட் இதையெல்லாம் தாண்டி யூடியூப் இல்லாம வேற ஒரு சில சோசியல் மீடியா லிங்க்ஸ்மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டு இருக்கும். ஸோ மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.